திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று 11 மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவியேற்றுக்கிட்டாங்கன்னா 11:05 மாட்டு வண்டியை நீங்களே ஆத்துக்கு ஓட்டுங்க. எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க. தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க. அந்த அதிகாரிக்கு இருக்க மாட்டாங்க. எங்க தலைவர் ஸ்டாலின் 11 மணிக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா நீங்க 11:05 போய் ஆத்துல மண்ணலிட்டு போங்க. எந்த அதிகாரி வாரான்னு பாப்போம். அடுத்த நொடி அங்க இருக்க மாட்டான். அதிகாரி இருக்க மாட்டான். ஆனா உங்க அண்ணன் சீமான் அங்க இருப்பான். நீ அதுல வச்சிரு. நீ அதுல வச்சிரு. நீ எந்த கொம்பனா விரு. நீ அதுல வச்சிரு. ஆத்து தொற்று நீ பாரு. ஆத்துல குறுக்க வந்து நான் நிக்கிறேன். நீ எடுத்துருப்ப. இதெல்லாம் சேட்டைதான். இந்த நாட்டை மறுபடியும் மலை கொள்ளையர்கள் மணல் கொள்ளையரிடம் ஒப்படைக்க போறீர்களா? இல்ல இந்த நிலத்தை வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு வாழ்ற இடமாக வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிற இந்த மகனிடத்தில் ஒப்படைக்க போறீர்களா? யோசிங்க. மறுபடியும் திருட்டு பயிலிட்ட நாட்டை கொடுத்துட்டு ஐயோ போயிச்சு அம்மா போச்சான்னா ஒரு பயம் இருக்க மாட்டான். நான் விழுந்து படுத்துக்கிறவே வரமாட்டேன். அப்புறம் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். சும்மா